ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போனால் கிரே மேனர் ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக உங்களில் நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் பார்க்க முடியல, கதை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க இதை பாருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஃப்ளாரிடாவில் ஒரு ஜெயிலில் கட்டுறாங்க. இப்போ இவர் தான் படத்தோட ஹீரோ, இவரோட பேர் தான் கோட் ஜென்ரி. செஞ்சுட்டு 15 வருஷமாக ஜெயிலில் இருக்காரு. இதோ இவரோட பேர் ஃப்ரிட்ஸ் ராய். இவர் யாருனா ஒரு சிஐஏ ஏஜென்ட். இவர் எதுக்கு இப்போ கோட் ஜென்ட்ரியை பார்க்க வந்திருக்காருனா, நீ இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு 2030 ஆகிடும். ஸோ நீ வெளியே போகிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், அதுவும் நான் இப்போ இந்த ரூமை விட்டு போகும்போது நீ என் கூடயே சேர்ந்து வரலாம். ஆனால் அதுக்கு நீ எங்களோட ஏஜென்ட்டாக மாறணும். இதுக்கு நாங்கள் வச்சிருக்க பேர் தான் சேரா. சேரால நீ சேரணும்னு சொல்கிறாரு. ஜென்ட்ரியும் நான் எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு. ஃப்ராயன் நீ ரொம்ப பலசாலி, ரொம்ப நாள் கூட வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணி கிரே மேன்ற படத்தோட டைட்டிலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 18 வருஷம் கழித்து பார்த்தோன்னா பேங்காக்கில் என்ன நடக்குதுன்னா, கோட் ஜென்ட்ரியோட பேர் இப்போ சேரா சிக்ஸ்ன்னு இருக்குது. அதாவது அவர் சேரா ஏஜென்ட் டீமை சேர்ந்தவர், அவரோட பேர் சிக்ஸ். அவர் இப்போ ஒரு மிஷனில் இருக்கார். அவர் பார்க்கறதுக்காக டேனி மரண்டான்னு இன்னொரு ஏஜென்ட் வராங்க. அவங்க சேரா ஏஜென்ட் கிடையாது, அவங்க ஒரு சிஐஏ ஏஜென்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஸ் ராய் பார்த்தோம்னா அவரை மாதிரி இவங்க வந்து பக்கவா மிஷினை முடிச்சிடுன்னு சொல்லி ஒரு கண்ணு கொடுக்குறாங்க. இது சுற்று கண்ணு கிடையாது, ஏதோ ஆக்சஸ் கண்ணு. ஸோ அதை வச்சு அவர் ஏதோ சீக்ரெட் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்குள்ள தான் அவருக்கு தேவைப்படுற வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கு. இவருக்கு இந்த மிஷன்லாம் கொடுக்கறது யாருனா, ஆமாம், சிஐஏ தான். அவங்க லாங்லின்னு வேற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த ஏஜென்ட்ஸ்க்கு மிஷன்லாம் அலாட் பண்ணுறது யாருனா, டேனின்ற ஒருத்தன் தான். இப்போ இது ஒரு ஆஃபீஸ், இவங்கெல்லாம் எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். பார்த்தா டேனி தான் இவங்களுக்குலாம் மேனேஜர் மாதிரி. ஸோ அவன் சொல்கிற மிஷினுக்காக தான் இப்போ சிக்ஸ் வந்திருக்காரு. என்னன்னா, ரொம்ப மோசமான ஒருத்தனை இங்கே கொலை பண்ணணும், இதுக்குன்னா அவன் ஏதோ ஒரு மோசமான விஷயத்தை விற்க போகிறான். ஸோ சிக்ஸும் கன்னெலாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காரு. அதுவும் அவர் இருக்கிற ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோர் மேலே இருக்கான். வெறும் கண்ணாடி கிளாஸ் ஃப்ளோர் தான். அவரும் சவுண்டு யூஸ் பண்ணி எப்படியோ சுட ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வந்து விளையாடிட்டு இருக்கான். சிக்ஸஸோட சொல்லி அவரோட மேனேஜர் மாதிரி சொன்னல, டேனியும் சொல்லிட்டு இருக்கான். சிக்ஸும் இல்லை, அங்கே ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. டேனியும் அதெல்லாம் பார்க்காத, என்னன்னால பரவாயில்ல, அவனை சுட்டு கொலை பண்ணுன்னு சொல்கிறாரு. சிக்ஸ் கேட்கல, அன்றைக்கி நியூ இயர் நைட் வேற, அதனால பட்டாசத்தெல்லாம் கேட்டு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. சிக்ஸும் அந்த பில்டிங்கில் இருக்கிற அலாம் ஆன் பண்ணிடுறாரு. ஃபயர் ஆனால் அலாம் அடிக்கலாம். அந்த அலாம் கேட்டது சிக்ஸ் கொலை பண்ண வேண்டிய நபரை தப்பிச்சு ஓட பார்க்குறான். சிக்ஸ் அசால்ட்டாக வந்து அவனோட ஆட்கள்லாம் அடிச்சு போடுறாரு. அவர் ஹெல்ப் பண்ண வந்த ஏஜென்ட் டேனி மரண்டாவும் சண்டை போடுறாங்க. சிக்ஸும் எப்படியா அந்த நபரை கொலை பண்ணலான்னு போடுறாரு. பட் அந்த நபரை, நானே சேராவை சேர்ந்தவன் தான், நீ எத்தனாவது சேரான்னு சொல்லி கேட்குறாரு. சிக்ஸும் சிக்ஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த நபரும், நான் ஃபோருன்னு சொல்கிறாரு. ஆனால் சிக்ஸுக்கு இவர் சொல்கிறதுலாம் நம்ப முடியல. உன்னை யார் ஹையர் பண்ணால், நீ எங்கே ட்ரைனிங் எடுத்தன்னா கேட்குறாரு. ஃபோரும் நான் உன்ன மாதிரி தான், ஃப்ரிட்ஸ் ராய் தான் என்னை ஹையர் பண்ணாரு. அண்ட் நீ ட்ரைனிங் எடுத்த அதே இடத்துல தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். இப்போ எனக்கு வந்து இந்த நிலைமை நாளைக்கு உனக்கும் வரலாம். அவனுக்கு பண்ணுற விஷயம் எதுவுமே சரி கிடையாது. டேனி பண்ணுற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி தான் இப்போ என்னை கொலை பண்ண பார்க்குறான். ஃபோரும், நீ டேனியை போய் நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிக்ஸு டேனியை சுத்தமாக நம்பலை. ஸோ அந்த டாலரை வாங்கிட்டு ஃபோரையும் கொலை பண்ணிடுறாரு. அப்புறம் அங்கேருந்து போயிடுறாரு. டேனி வரண்டவன் அங்கேருந்து போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே டேனி அனுப்பின ஆட்கள் வராங்க. இறந்து போன ஃபோரோட பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டாலர் எங்கேயுமே கிடைக்கல. இதனால் டேனி ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இப்போ சிக்ஸுக்கும் கால் பண்ணி, நீ எதனா அவன்கிட்டருந்து எடுத்துகிட்டு போனியா, அவன் உடம்புல இருக்கிற எதனா பொருள் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. சிக்ஸும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி போய் சொல்லிடுறாரு. அப்படியே ஃபோனை வச்சுட்டு அங்கே கேமர்ஸ்க்கெலாம் ஒரு கெஃபே இருக்குது, இந்த இடத்துக்கு போய் அந்த டாலரில் இந்த டிரைவை போட்டு பார்க்குறாரு. அந்த டிரைவ் கம்ப்ளீட்டாக என்கிரிப்ட் ஆகிருக்கு. ஸோ அதை சிக்ஸ்னால பாஸ்வேர்ட் போடாமல் எடுக்கவே முடியாது. டேனி மரண்டாவும் சிக்ஸு கால் பண்ணுறாங்க. நம்மளை கூட்டிகிட்டு போக ஃப்ளைட் வந்துருச்சு, நீ எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சிக்ஸோ இல்லை, என்னால் வர முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அப்படியே அந்த டிரைவர் ஒரு என்வெலப்பில் போட்டு அங்கே இருக்கிற பையன்கிட்ட அவரோட ஃபோனை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போகும்போது தான் ஃப்ரிட்ஸ் ராய்க்கு கால் பண்ணுறாரு. ஃப்ரிட்ஸ் ராய் ஏஜென்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் ஏஜென்ட்ஸ் யாருனாலுமே ரிட்டையர் ஆக முடியாது. பட் ஆனால் அவர் இன்னும் ரிட்டையர் ஆகலை, அவர் தனியாக ஹாங்காங்கில் இருக்காரு. இப்போ சிக்ஸ் அவருக்கு தான் கால் பண்ணுறாரு. ஃபோர் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃப்ரிட்ஸ் ராய் கரெக்டாக அவனை மாதிரி சொல்கிறாரு. சிக்ஸும் சரி, அவன் எனக்கு ஒரு ஃப்ளாஷ் டிரைவ் கொடுத்துருக்கான், இதில் டேனி பண்ண தப்புகள் எல்லாமே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரிட்ஸ்ராயும் சரி, நீ ஏர்போர்ட்டுக்கு போகும். அங்கே கட் பண்ணி அப்படியே சிஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்தோம்னா, சூசன்ற ஒரு ஏஜென்ட்டு டேனிக்கிட்ட சிக்ஸ் இன்னும் இங்கே வரலன்னு சொல்கிறாங்க. டேனியும் எனக்கு அப்போவே தெரியும் அவன் வரமாட்டான்னு, பேசுறதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான், அவங்ககிட்ட தான் அந்த டாலர் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சூசனும் அப்போ நீ லாய்ட் ஹேன்சன் கிட்டே இந்த ஜாப் கொடுக்க போறியா, அவன் சரியான பைத்தியம், அவங்ககிட்ட இந்த வேலையை கொடுக்க போகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. டேனியும் எனக்கு அவன் என்ன பண்ணுறன்றதுலாம் முக்கியம் இல்லை, வேலை கரெக்டாக நடக்கணும், அதுக்கு அவன் தான் எனக்கு வேலை கச்சிதமாக முடியணும், அதுக்கு அவன் தான் சரியான ஆளுன்னு சொல்கிறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணி மொனக்கோ வந்தோன்னா லாய்டை காட்டுறாங்க. அவன் பயங்கரமான கொலகாரன், அவங்ககிட்ட இந்த மாதிரி நீ எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுரு, சிக்ஸ்ன்ற ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணணும், அவங்ககிட்ட என்னோட முக்கியமான பொருள் இருக்குது, மாட்டான் நீ நான் எல்லாருமே காலியாயிடுவோம், ஸோ நீ எவ்வளோ கேட்டாலும் தரான், அவனை சீக்கிரமாக பிடிச்சி கொலை பண்ணி அந்த பொருளை என்கிட்ட எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறான். அந்த சூசனையும் உன் கூட அனுப்புகிறேன்னு சொல்கிறான். லாய்டும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு சொல்லி கேட்குறான். டேனி இந்த மாதிரி ஃப்ரிட்ஸ் ராயோட பேரை சொல்கிறான். ஸோ லாய்டும் சிக்ஸ் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் ஃப்ரிட்ஸ் ராய் எங்கே இருக்காருன்னு எல்லாருக்கு தெரியும்ல. ஸோ அவரோட நெஃப்யூவை தூக்கிடுறான். அதுக்குள்ளே இங்கே சிக்ஸ் ஏர்போர்ட் வந்துடுறாரு.
ரிச்ராயோட ஆட்கள் கூட பேசி ஃப்ளைட்டும் ஏறிடுறாரு. இங்கே டேனி மிரண்டாவும் சிங்கப்பூருக்கு ஒரு மிஷன் போகணும். அவங்க அதுக்கு போயிட்டு இருக்கிறதுக்குள்ள டேனி கால் பண்ணுறான், நீ இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்களும் போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் நமக்கு ஃப்ரிட்ஸ்ராயை காட்டுறாங்க. அவர் அவரோட ஃப்ரெண்டு ஃபியூனரலுக்கு போயிருப்பார். அங்கே தான் லாய்டு வந்திருக்கான் அவர் கூட பேசுறதுக்காக. சிக்ஸ் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும்ல எங்கன்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்ல மாட்டாரு, சரி நீ சொல்ல மாட்டேன் தெரியும், அதனால தான் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன உன்னோட நெஃப்யூவை தூக்கிட்டேன், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா சிக்ஸ் எங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஃப்ரிட்ஸ்ராய் ஃப்ளைட்டில் இருக்கிற அவரோட ஆட்களுக்கு கால் பண்ணுறாரு, உங்கள் கூட இருக்கிற அந்த சிக்ஸை கொலை பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட ஆட்களும் கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க. பட் அதுக்குள்ளே சிக்ஸ் அவங்க எல்லாருமே அடித்து போடுறாரு. அப்படி அடித்து போடும்போது புல்லட்ஸ்லாம் பட்டு ஃப்ளைட் ஓப்பன் ஆகிடுது. அப்படியே காற்றுலாம் பயங்கர ஃபோர்ஸாக அடித்து ஃப்ளைட்டே நில கொலையுது. அப்போ சிக்ஸு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. அப்படி சண்டை போடும்போது ஒருத்தன் பேராஷூட்டில் குதிச்சிடுறான். சிக்ஸுக்கும் வேறு வழி இல்லை, எப்படியும் அவனை பிடிச்சி அவனோட பேராஷூட்டை பிடிச்சி எப்படியோ தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஸ்ராய்க்கு கால் பண்ணுறாரு. ஸோ சிக்ஸுக்கு ஒன்றும் ஆகலை, தப்பிச்சிட்டான்னு சொல்லி லாய்டுக்கும் தெரியுது. லாய்டு ஃபோனை வாங்கி பேசுகிறான், இவங்ககிட்ட இருக்கிற அந்த டிரைவை என்கிட்ட கொடுத்துட்டேனா நான் உன்னை கொலை பண்ணாமல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். சிக்ஸோ நீ இப்படி சொல்கிறதே என்னால் நம்ப முடியல, வெய் ஃபோனு சொல்லி வச்சிடறான். ஃப்ரிட்ஸ்ராயும் லாய்டு கிட்ட அவன் மோசமானவன், உன்னை விட அவன் பயங்கரமான ஆளுன்னு பில்டப் கொடுக்குறாரு. லாய்டு மூஞ்சி மேலே எட்டி ஒன்று விட்டுறான். அவனுக்கு பிடிக்கிறதுக்காக தான் என்னோட டீம் எல்லாருமே நான் அனுப்பியிருக்கேன், எல்லாருமே உலகத்துலேயே டாப் லெவல் அசாசின்ஸ், அவனை காலி பண்ணாமல் விட மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. மொத்தம் கிட்டத்தட்ட நாலு டீமு, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தனி ஆள், அதுதான் நம்ம ஆள் அவிக்சன். ஆனால் லோன் உல்ஃபிருந்த எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ லாய்டு ஃப்ரிட்ஸ்ராயை கூட்டிகிட்டு கொலம்பியா கிளம்புறான். அண்ட் சிக்ஸோ அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு. அங்கேருந்து ஒரு ரெண்டு வருஷம் பின்னாடி போனோன்னா லண்டனில் ஒரு சிஏ குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே சிக்ஸை கூப்பிட்டு ஃப்ரிட்ஸ்ராயும் பேசுகிறாரு. உங்கள் கூட ஒரு வயசான லேடி ஏஜென்ட்டும் இருக்காங்க. சொல்கிறாங்கன்னா ஃப்ரிட்ஸ்ராய் அழிக்கிறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, எப்படின்னா யாரோ அவரோட ஹாங்காங் அட்ரஸை லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் இப்போ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போயாகணும், அது வரைக்கும் நீ தான் அவரோட நெஃப்யூ பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் லாய்டு கடத்தினா அந்த பொண்ணு, அவளோட பேர் கிளேர். அவளை பார்த்துக்கிறதுக்காக சிக்ஸும் வராரு. அண்ட் அவளுக்கு போன மாதம் தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க. அண்ட் அவளுக்கு அப்பா அம்மா கூட கிடையாது. இப்போ ஃப்ரிட்ஸ்ராய் அசைன்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. ஸோ சிக்ஸ் தான் அவளை பார்த்துக்கணும். அவள் மயங்கி கீழே விழுறா. ஸோ அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. டாக்டர்ஸ் ஒரு சின்ன பிரச்சனை தான், ரெடி பண்ணிட்டோம், அவள் எங்கே இருந்தாலும் இந்த பேஸ் மேக்கரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸாக அவளை பார்த்துக்கிறது வீடு ஃபுல்லாக கேமரா வச்சிருக்காரு. பட் அந்த கேமரா எல்லாமே ஆஃப் ஆகுது. அவளை அழிக்கிறதுக்காக சில பேரும் வராங்க. சிக்ஸ் எல்லாருமே அசால்ட்டாக அடிச்சு போடுறாரு. கிளாரும் பார்த்துடுறா, சிக்ஸும் ஒன்றும் இல்லை என்னைக்கும் போல இதுவும் ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவளும் கூலாக போயிடுறான். அங்கே கட் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் டேக்கு வந்தோம்னா சிக்ஸ் எங்கே கிளம்பி போயிருக்காருனா வியனா கிளம்பி போயிருக்காரு. இதுக்குன்னா அங்கே இருக்கிற ஒருத்தங்கிட்ட பாஸ்போர்ட் வாங்கிறதுக்காக போயிருக்காரு. அவங்ககிட்டயே பாஸ்போர்ட்டை பற்றி கேட்குறாரு. இந்த பேஸ் மேக்கர் பற்றி தெரிஞ்சாகணும், அந்த பொண்ணோட பேர் கிளேர் ஃப்ரிட்ஸ்ராய், அவள் எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணி சொல்லுன்னு சொல்கிறாரு. அவனும் சரி ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகிட்டுவான்னு சொல்லி அனுப்புகிறான். இப்போ சிக்ஸை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவரோட கையை பார்ப்பாரு, பார்த்தா ஒரு சிகரெட் தழும்பு இருக்கும். அப்படியே லைட்டாக அவரோட ஃப்ளாஷ்பேக் டீஸ் பண்ணுவாங்க. அவரோட அப்பா பயங்கரமாக அவர் குடும்பப்படுத்தியிருப்பாரு, அதை பற்றி லைட்டாக காட்டுறாங்க. அப்படியே ரெடியாகி வராரு. அந்த நபரை பேஸ் மேக்கரோட நம்பரை கண்டுபிடிச்சிடுறாரு. சிக்ஸாக அதை கையில் எழுதிக்கிறாரு. அந்த நபரும் சரி நீ இந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு நாடு சூஸ் பண்ணுறாரு. பாஸ்போர்ட்டில் ஒட்ட நல்ல ஃபோட்டோ வேணும், சரி போய் நில்லுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்படியே பேச்சு கொடுத்துட்டு லைட்டாக முன்னாடி வான் சொல்லிட்டு ஒன்றத்தை போட்டு அழுத்துறாரு. அடியில் டோர் ஓப்பன் ஆகி ஒரு கிணறு மாதிரி இருக்குது, அதில் போய் சிக்ஸை விழுந்துடுறான். அந்த நபரும் உன்னை பிடிச்சி கொடுத்தா எனக்கு 50 மில்லியன் கிடைக்கும், சான்ஸை போய் நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணி பெர்லினுக்கு வந்தோன்னா டேனியும் என்ன பண்ணுறானா, டேனி மிரண்டா வர வச்சாலும் அவகிட்ட குவஸ்டின் கேட்குறான். சிக்ஸ் எதனால ஃப்ளைட்ல ஏறல, அவன் கொலை பண்ண போனான் அந்த நபர்கிட்டருந்து எதனாச்சும் எடுத்துகிட்டு வந்தானாம், இது எல்லாமே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேப்பில் சிக்ஸும் அவர்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் லாய்டுக்கும் சிக்ஸை பிடிச்ச அந்த நபர் அட்ரஸ் அனுப்பிடுறான், அதான் இந்த மாதிரி சிக்ஸை நான் தான் பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ லாய்டும் டேனிக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறான். அண்ட் அவன் போயிட்டு இருக்கிற ஃப்ளைட் பைலட்கிட்டையும் மாற்ற சொல்கிறான் வழியை. அவங்களும் இல்லை அப்படிலாம் இறக்க முடியாது, எங்களோட லைசன்ஸ் போய்டுன்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு பைலட்டை சுட்டுட்டு உயிர் முக்கியமாக லைசன்ஸ் முக்கியமானு சொல்லி கேட்குறான். ஸோ அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, எமர்ஜென்சின்னு எப்படியாவது சமாளித்து இறக்கிதான் ஆகணும், இதெல்லாம் பாசிபிளாக தெரியல ஆனால் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டேனியும் என்ன பண்ணுறான்னா, டேனி மிரண்டாகிட்ட நீ சஸ்பெண்ட் ஆகிட்டேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுறான். சிக்ஸா ஒரு மாட்டின இடத்துல இருக்கிற பைப்பை போட்டு உடைக்கிறாரு. ஸோ தண்ணி ஃபுல்லாக நிரம்பி வருது. அண்ட் டேனி மிரண்டாவும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தப்பிக்கிறான். அப்புறம் லாய்டும் அவனோட ஆட்களும் அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. சிக்ஸ் எங்கே வச்சிருக்கேன்னு அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கேட்குறாங்க. அவனை எனக்கு பணத்தை விடுன்னு சொல்கிறான். லாய்டு சக்கு சக்குன்னு அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். அதுக்குள்ளே சிக்ஸ் இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்டு தண்ணியால் நிரம்பிடுது. அவர் ரெடி பண்ண அந்த பாம்பை மேலே போய் கட்டிடுறாரு. அப்படியே ஆட்கள் கிட்டே வரும்போது அவர் அடியில் இருந்துட்டு பாம்பை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அடியில் இருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. மேலே இருக்கிற ஆட்கள்லாம் வெடித்து சதறாங்க. எல்லாரும் அடிச்சுட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. பட் லாய்டு கிட்ட மாட்டிக்கிறாரு. எங்கே இருக்க அந்த டிரைவை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறான். அவரும் எது இதுவான் பாருன்னு சொல்கிறாரு. பார்த்தா கரெக்டாக அவர் கால்கிலேயே பாம்பு போட்டுக்கிறாரு. லாய்டும் வேகமாக ஓடுறான், சிக்ஸும் வேகமாக ஓடுறாரு. பாம்பும் விடுது, நல்ல வேலையாக அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. அப்போது லாய்டு எப்படியே சிக்ஸை லாக் பண்ணிடுறான். பட் அவனோட காலில் யாரும் ஷூட் பண்ணுறாங்க.
பட் அது புல்லட் இல்லை, ஒரு மயக்க மருந்து. யார் ஷூட் பண்ணுறனா வேற யாரும் இல்லை, டேனி மரண்டா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு இருக்கா. ஸோ எப்படின்னு புரியல, டக்குன்னு அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. பட் அவங்க சிக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரல, சிக்ஸை பிடிச்சி அவருக்கும் மயக்க மருந்து போட்டு கார்டிக்கில் ஏற்றுறாங்க. அங்கே கட் பண்ணால் நமக்கு குரோஷியாவை காட்டுறாங்க. லாய்டு மயக்க தெரிஞ்சு அவர் இருக்க வேண்டிய இடத்துக்கு வர்றாரு. அங்கே தான் ஏஜென்ட் சூசனும் இருக்காங்களே, அதான் டேனி கூட இருந்தால் அந்த ஏஜென்ட் இருக்காங்களே. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறதுலாம் சரியே கிடையாது, இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணால் சிக்ஸை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராய்டும் கோவப்பட்டு செமையாக கத்துறான். அண்ட் அவங்க எதுக்காக திட்டுறாங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஸ் ராய் வேற பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, ஒரு ஏஜென்ட் அவரை போய் கிட்னாப் பண்ணியிருக்கேன்னு திட்டுறாங்க. ஆனால் ஃப்ரிட்ஸ் ராய் அவரோட நெஃப்யூ கிளார் இருக்க அதே இடத்துல தான் போடுறான். அண்ட் இங்கே சிக்ஸுக்கும் மயக்க தெளிஞ்சிடுது. டேனி மிராண்டா கிட்டேயும் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் உன்னால் என்னோட கரியரே போயிடும் போல, டேனி நான் உன்னை ஹெல்ப் பண்ணி உன்னை தப்பிக்க வச்சேன்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ நீ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லணும். அண்ட் நீ எதையும் தூக்கிட்டு வந்துட்டே, அவன் என்ன தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் நான் எப்படி உன்னை நம்பி சொல்கிறதுன்னு சொல்லி கேட்குறான். டேனி மிராண்டாவும் நான் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சிக்ஸும் இந்த மாதிரி டேனியை இந்த மாதிரி சேரா டீமை யூஸ் பண்ணி என்னமோ பண்ணுறான், அவங்கள யூஸ் பண்ணி நிறையா தப்பான வேலைகளை பண்ணுறான், அதை பற்றின ஒரு பென்ட்ரைவ் தான் என்கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இங்கே லாய்டுக்கும் சிக்ஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னன்னா அந்த பென்ட்ரைவ் அவங்ககிட்ட இருக்காது, அவன் என்வெலப்பில் போட்டு ப்ராகுக்கு அனுப்பி வச்சிருப்பான். ஆனால் ப்ராகில் யாருக்கு அனுப்புனா தெரிஞ்சாகணும்ல. ஸோ ஃப்ரிட்ஸ் ராய் பிடிச்சா அவர் அடித்து கேட்குறான். அவர் சொல்ல மாட்டாரு, அவரோட கையில் இருக்கிற ஒரு ஒரு நகமாக பிடுங்குறான். அவர் அப்போவும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு. லாய்டு சரி இதே மாதிரி அந்த பொண்ணு கிளார்க்கும் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். அவர் அப்போ தான் உண்மையை சொல்கிறாரு. கட் பண்ணி ப்ராகுக்கு வந்தோன்னா வேறு யாரும் இல்லை, அந்த லேடி ஏஜென்ட் இருக்காங்களே, அதான் கிளாரை பார்த்துக்கணும்னு சொல்லி சிக்ஸ் கிட்டே சொன்னாங்களே, அந்த வயசான லேடி ஏஜென்ட் தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக தான் இப்போ டேனி மிராண்டாவும் சிக்ஸும் வந்திருக்காங்க. சிக்ஸும் அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த ஏஜென்ட்ஸுக்கு சார் வரைக்கும் ரெஸ்டே கிடையாது. அவங்கள இந்த மாதிரி டேனி தான் என்னை ஒதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி நான் அனுப்புனே அந்த என்வெலப்பை பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் ஓப்பன் பண்ணி எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அன்அஃபிஷியலாக நிறைய பொலிட்டிக்கல் கொலைகளை டேனியும் லாய்டும் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய டெரரிஸ்ட் அட்டாக், பாம்ஸ் அட்டாக்லாம் அவங்களே பண்ணதாக இருக்குது. இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தான் சேரா 4 கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஆதாரங்கள்லாம் அந்த பொலிட்டிக்கல் சைடுக்கு எதிராக இருக்கிற சைடு வாங்கலான்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி நடக்கும்போது தான் சிக்ஸு கிட்டே இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. ஸோ சிக்ஸை கச்சிதமாக 4 போட்டு கொலை பண்ணுறாரு. இப்போ இது வெளியே வந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாகும், அதனால தான் உன்னையும் கொலை பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே லாய்டும் அவனோட டீம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராகுக்கு அனுப்பி வச்சிருப்பான். அவங்களும் சிக்ஸை கொலை பண்ணுறதுக்காக அந்த லேடியோட வீட்டுக்கு வந்துருவாங்க. டேனி மிராண்டாவும் சிக்ஸு கிட்டே சரி நம்ம மீடியா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸை வேணாம், நம்ம முதல்ல ஃப்ரிட்ஸ் ராயும் அந்த கிளாரையும் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் இதை பற்றின ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாரு. வயசான லேடியோ சரி என்னோட காரை யூஸ் பண்ணிக்கோங்க, அது புல்லட் ப்ரூஃப்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போயே லாய்டோட ஆட்கள்லாம் ஷூட் அவுட் நடத்துகிறாங்க. எப்படியோ 3 பேருக்கும் ஒன்றாகாமங்கிறது தப்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற சீக்ரெட் வழியில் போகிறாங்க. சிக்ஸும் அந்த ஓல்டு லேடியை கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஆனால் அவங்க நீ ஃபஸ்ட்டு போனால் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அனுப்பி வச்சிருவாங்க. டேனி மிராண்டா அங்கேருந்து வேறு பக்கமாக தப்பிச்சிருவாங்க. லாய்டோட ஆட்களும் ஷூட் அவுட்லாம் முடிச்சு உள்ளே வராங்க. அந்த வயசான லேடி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க, முட்டாள்தனம் பண்ணிட்டீங்களேடான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கேஸ்ட்டை ஆன் பண்ணிட்டு ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ லாய்டோட ஒரு டீம் அங்கேயே க்ளோஸ் ஆயிடுறாங்க. இந்த ஷூட் அவுட்லாம் நடந்ததுனால அந்த சிட்டியோட போலீஸ்லாம் வந்துடுறாங்க. சிக்ஸ் மட்டும் தானே அங்கேருந்து தப்பிச்சாரு, அவரை மட்டும் பிடிக்கிறாங்க. அவரை அப்படியே போலீஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவார். ஒரு கார் இடிச்சு அவங்ககிட்டே மாட்டிப்பார். அடுத்து லாய்டு அவனோட இருக்கிற எல்லா டீமையும் அனுப்புவான். போலீஸை சிக்ஸை பிடிச்சி ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்கே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவனும் லாய்டோட டீம் வரதை பார்த்துடுறான். சிக்ஸும் அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருமே போ சொல்லுங்கன்னு சொல்லுவார். பட் போலீஸ் அவர் சொல்கிறத கேட்குறதாவே இல்லை. சிக்ஸும் டக்குன்னு போலீஸோட கண்ணை எடுத்து மேலே சுட்றாரு. அங்கே இருக்கிற பப்ளிக்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. அண்ட் வந்த லாய்டோட டீமும் ஷூட் அவுட் நடத்துகிறாங்க. அதுவும் சிக்ஸு ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்காக அவனை சுற்றி இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே கொலை பண்ணுறாங்க. போலீஸ் ஃபோர்ஸஸும் நிறையா வருது. அண்ட் லாய்டோட அடுத்த டீமும் வருது. இப்போ 2 டீமாக சேர்ந்து சண்டை போடுறாங்க. சிக்ஸோட கையில் காப்பு போட்டு பார்க்கில் மாட்டியிருக்காங்க. ஒரு கீழே இருக்கிற கன் எடுத்து எப்படியாச்சும் சுட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவார். பட் அதுக்குள்ளே அவர்கிட்ட ஒருத்தன் சுடலான்னு போயிடுவான். அவனை சுடுறதுனால கன்னில் இருக்கிற புல்லட்ஸும் காலியிடும். அதுக்குள்ளே லாய்டோட இன்னொரு டீமும் வராங்க. போலீஸ் டேங்க்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அதெல்லாம் காலி பண்ணுறாங்க. லாய்டு கூட இருக்கிற ஏஜென்ட் சூசனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. என்னடா போலீஸ்காரங்க எல்லாருமே போட்டு ஆளுங்க சுட்டுட்ருக்காங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போட்டு தெரியுமா இது, ஏதோ ரொம்ப பெருசாக போய் முடிய போகுதுன்னு அவங்க பயங்கரமாக பயப்படுறாங்க. அண்ட் சிக்ஸ் மாட்டி இருக்கிறதுனால ஒரு வண்டியும் ஏற்றலான்னு வரும். அப்படியே விலங்கு சுட்டாங்கிறது தப்பிக்கிறாரு. எங்கடா போனால் எல்லா டீமும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா ரோட்டில் போகிற டிராம்பில் ஏறி போயிட்டுருப்பான். ஸோ இருக்கிற டீம்ஸ் எல்லாருமே அவனை சுடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க யாருனாலையுமே சுட முடியல. ராய்டும் ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு இவ்வளோ பேராடா, இவ்வளோ பேர்னாலே கொலை பண்ண முடியலன்னு சொல்லிட்டுறான். அதுக்குள்ளே இன்னொரு டீம் வருது. அண்ட் டேனி மிராண்டாவும் அந்த ஓல்டு லேடியோட கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சிக்ஸும் அப்படியே தனியால் சமாளித்து எல்லாருமே சுட்டு தள்ளுறாரு. ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் வேறு நடக்குது. கடைசியாக அந்த டிராம்ப்லேருந்து தப்பிச்சு அப்படியே மேலே ஏறி ஓடுவார். லாய்டு அனுப்பின அந்த கடைசி டீமில் டேனி மிராண்டா ஏதோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அந்த டீமோட காரன் டிராம்ப் முன்னாடி போய் விழுந்துடும்.
ட்ராம்ப் அதில் ஏறி ட்ராம்ப் மிட்லிங்லலாம் இடித்து ஒரே பிரச்சனையாயிடும். எப்படியோ சிக்ஸ் மட்டும் எகிரி குச்சி தப்பிச்சிருவார். இப்போ லாய்டு அனுப்புன ஒரு டீம் கூட கிடையாது, நாலு டீம் கிட்டத்தட்ட 30 பேர் காலியாயிட்டாங்க. சூசனும் லாய்டு போட்டு செம்மையாக திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பா சொல்லு, இத்தனை போலீஸ்காரங்க இறந்து போயிருக்காங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை ப்ராகில் நடந்திருக்கு, இருந்தால் அந்த ஒருத்தனும் உனால் பிடிக்க முடியல, இதுதான் மிகப்பெரிய ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தலைவனோட என்ட்ரி, திஸ் இஸ் லோன் உல்ஃப் ஓவர்னு சொல்கிறாரு. லாய்டும் ஹலோ மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. ஸோ லோன் உல்ஃபா என்ன பண்ணணும் கேட்கும்போது லாய்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவரும் அவளோட பேஸ் மேக்கர் நம்பர் எனக்கு கிடச்சிடுச்சு, அது ஏதாவது ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸில் தேடினா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அங்கே இருக்கிற ஆக்சஸ் கார்டு எப்படின்னு நேக்கா திருடிடுறாங்க, அதை யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் இருக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க. அப்போ தான் லோன் உல்ஃப் தனியாக உள்ளே நுழையிறாரு, அதுவும் எந்த விதமான கன்னும் கிடையாது, கையில் சின்னதாக ஒரு கத்தி மட்டும்தான் இருக்குது. மாசா பிஜிஎம்மோட வராரு, டேட்டா பேஸ்லேருந்து சிக்ஸாக அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறாரு. பிளேயர் எங்கே இருக்கானா, குரோஷியாவில் தான் இருக்கானு அவருக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ தான் லோன் உல்ஃப் வந்து அட்டாக் பண்ணுறாரு. சிக்ஸ்னாலையும் சரி, டேனி மிராண்டானாலும் சரி, ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஏஜென்ட்ஸு, அவங்க ரெண்டு பேர்னாலையுமே சேர்ந்து லோன் உல்ஃபை சமாளிக்கவே முடியல. ஒத்தால சும்மா வேற லெவலில் சண்டை போடுறாரு. அப்புறம் ஒரு வழியாக கத்தியால் குத்தி சண்டை போட்டு அந்த டாலர் எடுத்து அங்கேருந்து தப்பிக்கிறாரு. அதுக்குள்ளே போலீஸ்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. லோன் உல்ஃப் எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் தான் என்னை அட்டாக் பண்ண பார்த்தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் அதெல்லாம் கேட்கல, போலீஸ் அசர நேரமாக பார்த்து போலீஸே அடிச்சு போடுறாரு. அப்படியே போலீஸ் பைக்லேயே அங்கேருந்து மாசாக தப்பிக்கிறாரு. அதுக்குள்ளே சிக்ஸ் கிட்ட இருந்து டேனி மிராண்டாவும் கண்ணை கேட்பாங்க. அவர் தூக்கி போட்டு தான் அவங்களும் லோன் உல்ஃபை எப்படியாச்சும் பிடிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் லோன் உல்ஃபு யாரையுமே கண்டுக்காமல் சர்ன்னு போயிடுவார். டேனி மிராண்டாவும் அதுக்கப்புறம் சிக்ஸு கிட்ட ரொம்ப கோவமாக, நீ என்ன கன்னில் புல்லட்டே இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் நான் புல்லெட்டை போடலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீ போயிட்டேன், அண்ட் லோட் பண்ண கண்ணை யாருனா தூக்கி போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரிவா கிளம்பி போய் அவனை சீக்கிரமாக பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போவாங்க. இங்கே டேனியும் சூசனை கால் பண்ணுவான், என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். அவங்கள எல்லாட்டையுமே சொதப்பிடிச்சு ஒருத்த மட்டும்தான் எப்படியோ பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப்பில் சிக்ஸோ டேனி மிராண்டாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே இடத்துல ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லாத டைமில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அவங்களே தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ சிக்ஸ் ஒன்று சொல்லுவார், லிவர்லேயும் குத்தலை கிட்னிலையும் குத்தலை, கத்தியில் குத்த தெரியாதவன் போல அப்படின்னு சொல்லுவார். பட் லோன் உல்ஃப் யாருமே தேவையில்லாமல் கொலை பண்ண மாட்டார், ஏன்னா ஹி ஹேஸ் சம் எத்திக்ஸ், இதை நம்ம இங்கேருந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ டேனி மிராண்டாவும் நீ எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி கேட்பாங்க. சிக்ஸ் ஒன் சின்ன வயசுலேருந்தே என்னோட அப்பா என்னையும் என்னோட தம்பியும் போட்டு செம்மையாக அடிப்பார், அவர் பண்ண டார்ச்சரை நான் தாங்கிக்கிட்டேன், என்னோட தம்பினால தாங்க முடியல, ஸோ நான் ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம லோன் உல்ஃபும் லாய்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டுருக்காரு. லாய்டும் மாசாக கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த டாலரை வாங்குறான். அதுக்குள்ளே சிக்ஸும் டேனி மிராண்டா வாங்க வந்துடுறாங்க. லாய்டு இருக்கிற இடத்துக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடிலேருந்து செக்யூரிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்க சில பேர் அடிச்சு போட்டு அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. சூசனும் இங்கே லாய்டுக்கிட்ட இத்தனை விஷயத்த அழிச்சு தான் உனக்கு ஜெயிக்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க. லாய்டும் ஜெயிக்கிறோம், அவள் தான், வேறு எதுவும் முக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. சூசனும் எது பிடிச்சி வச்சிருக்கேன், அந்த பொண்ணை கொலை பண்ணுறது தான் ஜெயிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லோன் உல்ஃபை என்னது பொண்ணை கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லாய்டும் இது இங்கிலீஷில் ஹாப்பி எண்டிங்னு சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை பேசினா இந்த எண்டிங்கை பார்க்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன், என்னோட தமிழ் ஃப்ரெண்டுக்கு அவரோட பணத்தை கொடுத்து இங்கேருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போயே சிக்ஸன் டேனி மிராண்டாவும் வந்து அங்கே பறந்துட்டுருக்கிற ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே போட்டு அடித்து உடைப்பாங்க. ஸோ லாய்டும் வெளியே வந்து சண்டை போடுவார், டேனி மிராண்டா மட்டும் அவங்க எல்லாருமே சமாளிப்பாங்க. அந்த கேப்பில் சிக்ஸும் உள்ளே போய் ஃப்ரிட்ஜ்ரையும் கிளாரையும் காப்பாற்றுறாரு. அண்ட் டேனி மிராண்டா ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அந்த பில்டிங்கே அடித்து உடைக்கிறாங்க. அதான் இவ்வளோ நேரம் லாய்டோட டீமே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த அந்த இடத்தையே அடிக்கிறாங்க. லாய்டு வெளியே தப்பிச்சு வந்து சிக்ஸையும் ஃப்ரிட்ஜ்ரையும் போட்டு அடிக்கிறான். பட் ஃப்ரிட்ஜ்ரோயோட உடம்புல குண்டு பட்டுருது. அவர் நீ கிளாரை மட்டும் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடு, நான் வரல, நான் அவள் தான் சொல்கிறாரு. கிளாரு சமயம் அழுகிறா, லாய்டும் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஸோ சிக்ஸும் அவளை கூட்டிட்டாங்கிறது தப்பிக்கிறாரு. இங்கே ராக்கெட் லான்ச்சர் வந்து பட்டதில் அந்த இடத்துல அவிக்சன் மட்டும் திரும்ப அந்த டிரைவ் எடுக்கிறாரு. அதை எடுத்து அந்த டாலர் குழியை போட்டுடுறாரு. டேனி மிராண்டாவும் உள்ளே யாரா இருந்தால் சண்டை போடலான்னு வருவான். வெளியே லாய்டு சிக்ஸை பிடிக்கலான்னு வருவான். பார்த்தா ஃப்ரிட்ஸ்ராய் மட்டும்தான் இருக்காரு. அவர் சுடுறதுக்குள்ளே அவர் பாம்பை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. அவள் தான், அவர் இறந்துடுறாரு, லாய்டு எப்படியே அங்கேருந்து தப்பிச்சிடறான். இதை கீழேருந்து பார்த்து கிளாரும் செம்மையாக இருக்கிறா. சிக்ஸாக அவளை கூட்டிகிட்டு போட்டில் எப்படியோ தப்பிக்கலாம்னு ட்ரை பண்ணுறாரு. இங்கே டேனி மிராண்டாவும் உள்ளே வந்தாலும் அவகிட்ட நம்ம அவிக்ஸானும் போட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. அவிக்ஸானை டேனி மிராண்டானால சமாளிக்கவே முடியல. லோன் உல்ஃபு தனியால் போட்டு சதற விட்டுட்ருக்காரு. எப்படியோ ரெண்டு பேரும் ஒயர்லாம் போட்டு இருக்க கட்டிப்பாங்க. அவிக்ஸான் எப்படியோ ஒரு கத்தி எடுத்து அந்த ஒயர்லாம் அறுத்து போடுறாரு. உடனே டேனி மிராண்டா கிட்ட அந்த டாலரை கொடுத்துருவாரு. இதை இதை நீயே வச்சுக்கோ, எனக்கு பணத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது, இவனுங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களாக இருக்கானுங்க, எனக்கு எந்த பணமும் வேணும்னு சொல்லிட்டாங்கிறது சைலண்ட்டாக கிளம்பி போயிடுறாரு. சிக்ஸும் கிளாரும் இங்கே போட்டில் தப்பிச்சு போகிறதுக்குள்ளே லாய்டும் அவனோட ஆட்களும் வந்துடுறாங்க. சரியான சண்டை போகுது. சிக்ஸு லாய்டு சுட்டு அவனோட ரெண்டு விரலே போயிடுது. அது மட்டும் இல்லாமல் கிளார் ஒரு ஃப்ளார் கன்னை எடுத்து அவனையும் சுட்டுடுறான். லாய்டோ எப்படியோ சமாளித்து கிளாரை மட்டும் தனியாக ஒரு மேஸ் மாதிரி இருக்குது, அந்த பொதருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். பின்னாடியே சிக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. டேனி மிராண்டாவும் ஸ்னைப்பர் வச்சுட்டு ரெடியாக இருக்கான். அவனை நான் டார்கெட் பண்ணிட்டுருக்கேன், நீ அப்படியே பேச்சு கூட அப்படின்னு சொல்கிறான்.
லாய்டோ கண்ணை தூக்கி போடுன்னு சொல்கிறான். ஸோ சிக்ஸும் தூக்கி போடுறாரு. லாய்டும் கிளார் அவர் கூட அனுப்பிடுறான். அன்பா நானும் கன் வச்சில என் கூட தனியாக சண்டை போடுன்னு சொல்லி கூப்பிட்றான். சிக்ஸும் கிளார் கிட்டே நிப்போ நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறாரு. அவ்வளோ வேண்டாம் அவன் பைத்தியம் அவன் கூட சண்டை போடாதுன்னு சொல்லி கேட்பா. சிக்ஸும் எல்லா நாள் மாதிரி இன்றைக்கும் ஒரு நாள் தான் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கிளம்புறா. லாய்டுனால சிக்ஸை சமாளிக்கவே முடியல. கடைசியாக லாய்டு இப்போ வாடான்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் சிக்ஸை போட்டு லாய்டு சமையடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே தண்ணியில் போட்டு முக்கிறான். சிக்ஸுக்கு அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. திரும்ப எழுந்து லாய்டு அடிக்கிறதுக்குள்ளே லாய்டு யாரோ சுடுறாங்க. வேறு யாரும் இல்லை, சூசன் தான் சுடுறாங்க. அப்படியே சிக்ஸையும் சுட்டுடுறாங்க. உன்னை கவலைப்படுத்த உன் உயிரோடு தான் இருப்பேன், ஆனால் நீ நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும். அப்போ அந்த பொண்ணும் உயிரோடு இருப்பாள். நீ திரும்ப ஜெயிலுக்கு போனோம், அப்பப்போ அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு உன்னை வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்ஸும் சரின்னு ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. கிளார அந்த சிஐ டீம் கஸ்டடி எடுக்கிறாங்க. அண்ட் டேனி மிரண்டாவே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அந்த டாலர் சூசன் கிட்டே தான் இருக்குது. இங்கேருந்து ரெண்டு வாரம் கழிச்சு வந்தோம்னா சிக்ஸோன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஜெயிலில் இருக்காரு. அண்ட் டேனி, சூசன், டேனி மிரண்டா இவங்க மூணு பேரையும் போட்டு சிஐ டீம் திட்டிகிட்டு இருக்காங்க. சரி இந்த விஷயம் வேறு எங்கேயுமே வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேனி மிரண்டாவும் டேனி கிட்ட வந்து கிளாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை, நீ சொல்கிற பேச்சு எதையுமே நான் கேட்டுட்டு அமைதியாக இருக்க மாட்டேன், சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறது போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் நமக்கு வெர்ஜினியாவை காட்டுறாங்க. அங்கே தான் இப்போ கிளார்சியோட கஸ்டடியில் இருக்கா. இங்கே சூசனும் டேனியும் சிக்ஸ் இருக்கிற ஜெயிலுக்கு வராங்க. டேனியும் சூசன் கிட்ட அது எப்படி சிக்ஸும் உன்னை மட்டும் விட்டு வச்சிருக்கான், லாய்டை கொண்டுட்டு உன்னை மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சூசனும் சிக்ஸ் இப்போ நான் சொல்கிற பேச்சை தான் கேட்டாகணும், ஏன்னா கிளார் இப்போ என் கஸ்டடியில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. டேனியும் அது எப்படி லாய்டோட உடம்புல உன்னோட புல்லட் இருந்தது, அண்ட் சிக்ஸு ஃப்ரிட்ஜ்ராவோட கிரேமேன் நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு என்ன சொல்ல போகிற, எனக்கு எதிராக எதனா பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். சூசனும் நான் தான் சொன்னல, சிக்ஸ் என்னோட கண்ணை எடுத்தது லாய்டை கொலை பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சரின்னு பேஸ்மெண்ட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு, அங்கே இருக்கிறவங்களை கொண்டுட்டு சிக்ஸ் அங்கிறது தப்பிச்சிடறான். கிளாரா அவரோட ரூமுக்கு வந்து பார்க்குறா, பார்த்தா புதுசாக ஒரு ரெக்கார்டு இருக்குது, இல்லை சவுண்டாக ப்ளே பண்ணுன்னு போட்டிருக்கு. சவளம் மியூசிக்கை சவுண்டாக ப்ளே பண்ணுறான். எதுக்குன்னா அவளுக்கு பேஸ் மேக்கர் இருக்கிறதுனால அவள் அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது. அப்படியே மியூசிக் கேட்டுருக்கும் போது பின்னாடி மிகப்பெரிய ஷூட் அவுட்டே நடந்துட்டுருக்கோம். சிக்ஸ் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே கொலை பண்ணிவிட்டு கிளாரா வந்து காப்பாற்றுறாரு. அத்தோடு இந்த கிரேமன் படம் முடியுது. ஸோ வச்சுங்க இஸ் பேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ரேட் ஓ சேனல். இந்த மாதிரி படம் சீரீஸ்னால் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.